ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா எஸ்டிஎஸ். உங்க எல்லாரையும் இந்த சேனலை பார்க்க அன்போட வரவேற்கிறேன். இந்த சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நான் எந்த வீடியோ பட்டிலும் உடனே உங்களுக்கு வந்துடும். டுடே என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான மாம்பழ பாயசம் தாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஓகே, வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான நாட்டு சக்கரை, அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய். மாம்பழத்தை நல்லா கழுவி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாம்பழ சீசன் தான், சோ எல்லாருக்கும் ஈஸியா மாம்பழம் கிடைச்சிரும். இது இப்ப இந்த மாம்பழ பாயசம் வந்து நம்ம குக் பண்ண போறது இல்லைங்க, ஒன்ல ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போறோம். நாட்டு சர்க்கரையில கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில அடிச்சுக்கோங்க. அடிச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி வடிகட்டுறோம் பாத்தீங்கன்னா, அதுல சின்ன சின்ன தூசியோ இல்ல கட்டியாட்டு இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டிலே தங்கிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டுறோம். இப்ப இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடுவேன், மிக்ஸ் பண்ணணும். இது கூட கொஞ்சம் ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் போடல, போட்டீங்கன்னா சூப்பரா மணமா இருக்கும். இப்ப ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டு சூடுபடுத்துங்க. நெய் சூடானதோ அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நமக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி கிடைக்கும், பொன்னிறமா வந்தோடனே நம்ம இறக்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ண போகிறோம். இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸிங்க பாத்தீங்கன்னா, பெரிய மாம்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த சேனலை பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.